வணக்கம் அன்பு நண்பர்களே, தொடர்ந்து எனது சேனலை பார்த்து வரும் உங்களுக்கு நன்றி. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அப்போ காதல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிற விஷயம்தான். யாருக்கும் காதல் இல்லை அப்படின்னு யாரையும் தனியாக வச்சுருங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்குது. யார் மேலேயாச்சும் யாராச்சும் விருப்பப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இதில் ஜாதக ரீதியாக இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குன்றப்ப பர்டிகுலராக சிலருக்கு மட்டும் அந்த காதல் ஏன் அமையுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து நிறைய கணிதங்கள் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த வீடியோக்களை பார்ப்பவர்கள் வந்து சாதாரணமாக ஜோதிடர்களாக இல்லாதவர்களும் இருக்காங்க, வெகுஜன மக்கள் சராசரி மக்களும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுனால எல்லாரும் பயன்படுத்தும் விதமான உக்திகளை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கேன். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கணிதம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜோதிடத்தை கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஆனால் முக்கியமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். அப்போ ஒரு எதிர்பாலினத்தை கூடி ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இழுத்துட்டு போகுது, ஓகேங்களா. அப்போ எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தான் வந்து அந்த எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு சொல்லுது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற எதிர்பாலின தன்மை, அப்போ ஒரு ஜாதகத்தில் எங்கே வேணாலும் சுக்கிரன் இருக்கத்தானே செய்யுது. அப்போ எதிர்பாலினத்தை ஈர்க்கத்தானே செய்வாங்கன்னா ஆமாம், அதனால தானே எல்லோரும் ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பர்டிகுலராக அதை ஈர்த்து இவங்க கவர்ந்து கையில் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன வேணும் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எதிர்பாலினத்தை ஈர்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து நாம் இதற்கு முன்பு பார்த்த வீடியோவில் பேசினது போல் தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது வந்து எனக்கு வந்து ஆசைகள் இருக்குது, அந்த ஆசையை நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் இல்லைங்களா, வெளிப்படுத்தணும் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பொருள் தேவையையும் சரியாக வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது இல்லை, பொருள் வேணும்னாலும் சரி, வேலை வேணும்னாலும் சரி, சாப்பாடு வேணும்னாலும் சரி, எது வேணும்னாலும் அடுத்தவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கணும் இல்லைங்களா. அப்போ திறம்பட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து எது எந்த கிரகம் கூறுது அப்படின்னா புதன் கூறுது. அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இந்த புதன் சுக்கிரனுடைய தொடர்பு வேணும். அப்போ சுக்கிரன் சூரியன் புதன் இந்த மூணு முக்கூட்டு கிரகங்கள் மூணு ஒன்றாவே சுற்றி வரும் அப்படின்றப்ப அதில் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதகத்துலையும் மூணு ஒரே கட்டத்தில் இருக்காது, மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அது மூணு கட்டம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் சுக்கிரன், புதன் வந்து ரெண்டு கட்டம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கான காரணத்தை நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த தலைப்புக்குள்ளே இருப்போம். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறப்ப வந்து அதாவது வந்து நீங்கள் போய் அவங்கள கவரலை. நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சுக்கிரன் சொல்கிறது வந்து அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க அந்த ஈடுபாடு ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்போ உங்களுடைய பெர்சனாலிட்டிங்கிறது வந்து அழகுன்னு நான் சொல்ல, உங்களுடைய உருவம், உங்களுடைய அந்த உங்களுடைய வாழ்க்கை தரம், நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய தனித்துவமான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பாலினத்தை கவர்றதுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறப்ப அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால அந்த எதிர்பாலினம் உங்களோட மேலே கவர்ந்துருச்சோ இல்லை நீங்கள் அவங்கள கவர்ந்துட்டீங்களோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அது எல்லாருக்குமே நடக்குது. அப்போ இந்த புதன் என்ன செய்யுது அப்படின்னா இந்த விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணுது, ஓகேங்களா. நான் வந்து உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்லி அவங்க மூலியமோ இல்லை நீங்களோ ரெண்டு பேருமில்ல யாரோ ஒருத்தங்க வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணுறதோ இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ வந்து வேணும் அப்படின்னா அதனுடைய புதனுடைய தொடர்பு வேணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, அதில் இருக்க கட்டங்கள் 12 கட்டங்களில் என்ன ராசி, என்ன லக்னம், என்ன நட்சத்திரம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து குழப்பிக்கவே வேணாம். அந்த ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த 12 கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சுக்கிரன் இருக்கிற வீட்டிலேயே புதன் இருந்தால், நோட் பண்ணிக்கோங்க, சுக்கிரன் இருக்கிற வீட்டிலேயே புதன் இருந்தால் அந்த ஜாதகர் காதல் வயப்படுவார். அடுத்து வேற அப்படின்றப்ப சுக்கிரன் இருக்க வீட்டில் ஒரு வீடு விட்டு அடுத்த வீடு, அதாவது வந்து சுக்கிரன் இருக்க வீடை ஒன்றுன்னு எண்ணுனீங்கன்னா அதுலேருந்து மூணாவது கட்டத்தில் முன்னாலேயே மூணாவது கட்டத்தில் பின்னாலேயே புதன் இருந்தால், அல்லது புதன் ஒன்று அப்படின்னு எண்ணுனீங்கன்னா புதன் இருக்கிற வீட்டை ஒன்று அப்படின்னு எண்ணால் 1, 2, 3 புதன் இருக்க வீட்டிலேருந்து மூணாவது கட்டத்திலையோ பின்னால் மூணாவது கட்டத்திலையோ சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு காதல் வயப்படுவாங்க. அப்போ வந்து 2-3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருந்தால் சுக்கிரனுக்கு இந்த பக்கம் என்னென்னா 3, இந்த பக்கம் என்னென்னா 3 புதன் இருந்தால், புதனுக்கு இந்த பக்கம் என்னென்னா 3, இந்த பக்கம் என்னென்னா 3ன்றதில் சுக்கிரன் இருந்தால், இந்த மூணு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் வரும்.
இந்த காதல் வந்து வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா, இது எப்போ சக்ஸஸ் ஆகும், இது என்ன ஆகும், இல்லை பல காதல்கள் வருமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்கு வேறு வேறு ரூட்டுகள் இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதில் வந்து ஒரு சின்ன குறிப்பாக மட்டும் சொல்கிறேன், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பேசலாம், ஏன்னா இது வந்து சாதாரணமாக முடிச்சிட முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஈர்ப்புகளை கொடுக்குது. அதாவது வந்து இப்போ பலாப்பழத்து மேலே ஈ முக்கியதுன்ற மாதிரி, இந்த குரு சுக்கரன் இணைவு இருக்கவங்கள தேவையில்லாத எதிர்பாலினங்கள் வந்து அணுகுறாங்க. அணுகி அணுகி இவர் கெட்டு போகிறதுக்கோ இல்லை இவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இயற்கையே வழங்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ குரு சுக்கரன் இணைவை நிறைய பேர் வந்து அசுரகுரு தேவகுருனுடைய இணைவை வந்து இரண்டு இரண்டு பகை கிரகங்களினுடைய நட்பாக ஒரு இடத்துல அமைவாக பார்த்தாலும் இது வந்து அப்படி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இது வந்து இரண்டு கான்செப்ட், இந்த கான்செப்டை நம்ம வந்து விரிவாக பேசும்பொழுது பேசலாம். அப்போ குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுதுன்றதுனால அது வந்து அதில் எப்படி தவிர்க்கலாம், அது என்ன மாதிரி பிரச்சனை வரும்ன்றதால நம்ம பின்னால் பேசலாம். அதே மாதிரி குரு கேது இணைவும் வந்து அவ்வளோ சிறப்பானது இல்லை. ஏன்னா நிறைய ஜாதகங்களில் நிறைய நூல்களில் வந்து குரு கேதை வந்து கோழீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்க, ஆன்மீகத்தில் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு கேது அப்படிங்கிறது வந்து சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. இதையும் என்னன்றதை நம்ம தனியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.